அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து மத்திய அரசு ஒரு புது திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டம் என்ன அப்படின்னா, ஆட்டு இறைச்சிக்காக மாடுகளை எல்லாம் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி புதுசாக அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பிஜேபி வந்து பதவியேற்றதுலேருந்தே மாட்டுக்காகவும் பசுக்காகவும் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. அதை வந்து தெய்வமாக பார்த்துட்ருக்காங்க. அதுக்காக பல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ கூட ஆதார் அட்டைன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ அடுத்ததாக வந்து இறைச்சிக்காக மாடுகள் எல்லாம் விற்கக்கூடாது. அப்படியே வந்து மாடுகளை விற்கணும் அப்படின்னா விவசாயத்துக்காக மட்டும்தான் விற்க வேண்டும். அந்த விற்பனை எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து மூலியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது ரூல்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. மாடு மட்டும் இல்லை, பசு, ஒட்டகம், எருமை இந்த மூணும் இந்த லிஸ்ட்டில் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக மாட்டு இறைச்சிக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க, அந்த பிரச்சனை எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் சமாளிக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்து இருந்தாங்க. உங்கள் கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.